சார் வணக்கம். என் பேர் விஜயகுமார். சேலம் மாவட்டம் பொட்டநேரி கிராமத்தில் இருக்கேன். இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்களா, உயிர் சூழல் ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணிகிட்ருக்கேன். உயிர் சூழல் பண்ணையம் ஒரு 5 வருட காலமாக மரப்பயிர், காய்கறி பயிர், பல மரங்கள், டிம்பர் வேல்யூஸ் மரங்கள்லாம் ஒருங்கிணைந்த பண்ணையமாக இயற்கை முறையில் பண்ணிகிட்ருக்கேன். என் தோட்டத்துக்கு சோலார் மூலமாக போர் பம்ப்லேருந்து தண்ணி எடுத்து பகல் முழுக்க சேகரித்து சாயந்தர நேரம் தோட்டத்துக்கு விடுவோம். டீசல் பம்பு 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் சோலார் வந்து 3 வருஷமாக நாங்கள் சோலார் பம்ப் ரெடி பயன்படுத்தினதுக்கு பிறகு எங்களுக்கு எல்லாம் நல்லா ஒரு சௌகரியமாக இருக்குது. டீசல் பம்ப் செட்டில் தொடர்ந்து மெயின்டெனன்ஸ் செலவு, டீசல் அடிக்கிற செலவு இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். சோலார் பம்ப் செட்டில் அப்படி கிடையாது, வெயில் அடித்தா போதும் தண்ணி கிடைக்கும். டீசல் இன்ஜின் அப்படி கிடையாது, டீசல் இன்ஜின் அப்பப்போ ப்ராப்ளம் ஆகும், மெயின்டெனன்ஸ் செலவு இருக்குது, அப் தேவைப்படுற நேரத்துக்கு தண்ணி கொடுக்க முடியாது. இதில் சோலாரில் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது. சோலார் ஸ்கீம் இருக்கிறத பேப்பர் ஆடு மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு வேளாண் பொறியியல் துறையை அணுகி விண்ணப்பம் கொடுக்குறோம். விண்ணப்பம் கொடுத்ததுக்கு பின்னாடி அவங்க தோட்டத்தை ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி என்ன ஸ்கீம் இருக்குதோ அதை பார்த்துட்டு தகவல் சொல்கிறாங்க. அந்த ஸ்கீமுக்கு தேவையான அமௌண்ட்டை டிடி எடுத்து கொடுத்தோம்னா அந்த டிடி அமௌண்ட்டு இதில் கட்டினதுக்கு பின்னாடி தோட்டத்தை அணுகி ஃபிட் பண்ணிடுறோம். சோலார் ட்ரையர் பார்த்திங்களா, நம்ம பயன்படுத்தலாம். சோலார் ட்ரையர் வந்து வெயில் அடிக்கும் போது நம்ம கொப்பரையை காய வைக்கிறது இந்த மாதிரி பயன்பாட்டுக்கெலாம் பயன்படுத்தலாம். குறைவான வெயிலில் அதிக எஃபிஷியன்சி கிடைக்கும். என் கூடவே சோலார் பம்ப் செட் அப்ளை பண்ணவங்க தொடர்ந்து பார்த்தீங்களா இதை விட சிறப்பாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நல்லா வெயில் அடிக்கும் போது நல்லா எஃபிஷியன்சியாகவும் இருக்குது. எப்பப்பெல்லாம் வெயில் அடிக்குதோ அப்போயெல்லாம் வந்து தண்ணியை சேகரித்து ஆடு மாடுகளுக்கு விடுறது, கோழிகளுக்கு விடுறது, சோலார் பம்ப் செட்டு நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்குது. தேவைக்கு தகுந்த மாதிரி எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம். இபி எதிர்பார்க்க தேவையில்லை. சோலாரில் பார்த்தீங்களா 70% சப்சிடி இருக்கிறதுனால இது மற்ற ஸ்கீமை விட நல்ல வேல்யூபிளான ஸ்கீமு. அதனால் சோலார் எல்லாத்துக்கும் பிரயோஜனமான ஸ்கீம் தான். எப்போ வேணாலும் நம்ம தண்ணியை எடுத்து பயன்படுத்தலாம். வெயில் அடித்தா போதும், மற்ற ஸ்கீம் மாதிரி யோசிக்க தேவையில்லை. வெயில் எப்போ போயிலும் அடிக்குதோ தண்ணியை சேகரித்து நம்ம செடிகளுக்கு தேவையான சமயத்தில் தண்ணியை கொடுத்துக்கலாம். அதனால் இதில் பயப்படுற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. நல்ல வேல்யூபிளான ஸ்கீமு, எல்லோரும் பயன்படுத்தலாம். சோலாருக்காக கவர்மெண்ட் கொடுக்குற மானியம் பார்த்தீங்களா 70% மானியம் தராங்க. அந்த 70% பார்த்தீங்களா இப்போ மற்ற ஸ்கீமை விட இந்த ஸ்கீமுக்கு 70% தரதுனால விவசாயிங்க ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். மற்ற ஸ்கீமை விட இது 30% தான் நம்ம கட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால 30% நம்ம கட்டினோம்னா போதும்.